நேற்று அதிகாலையிலிருந்து மாலை வரை அப்படின்னு இன்னைக்கு எல்லா நாளிதழ்களிலையும் செய்தி இருக்குது நேற்று அது குறித்து விஜயபாஸ்கர் பேசியிருக்கிறாரு சரத்குமார் பேசியிருக்கிறாரு வருமான வரித்துறை அதிகாரிகள் சொன்னதாக ஊடகங்கள்ல செய்திகளும் வந்திருக்குது வருமான வரி சோதனையில பின்னணியில சூட் கூட்டு சதி இருக்குதுன்னு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வரம்பு மீறி வருமான வரி சோதனைன்னு விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம்னு தளவாய் சுந்தரம் இதில் அரசியலே இல்லை சாதாரணமான வரி வருமான வரித்துறை சோதனை தான் அப்படின்னு இலகணேசன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்களுடைய பதில் இப்படின்னு இன்று நாளிதழில் பல செய்திகள் இந்த வருமான வரித்துறை சோதனையை சுற்றியே இருக்குது நீங்கள் எந்த அடிப்படையில் அனைத்து இந்திய ஜனநாத முன்னேற்ற கழகம் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி அல்லது மத்திய ஆட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த சோதனை நடந்ததுங்கிற குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் நீங்கள் முன்வைக்கிறீங்க இப்போ தேர்தல் இடைத்தேர்தல் வந்து பன்னெண்டாம் தேதி போகுது இடைத்தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு வந்து ஒரு அமைச்சர் வீட்டில் போய் வருமான விரதத்தில் சோதனை நடத்துவது என்பது இந்த தேர்தலை வந்து சீர்குலைப்பது எங்களுடைய கட்சிக்கு இருக்கின்ற வெற்றி வாய்ப்பை குறைப்பது இப்படி ஏதாவது செய்து அங்கே ஆவணங்கள் கிடைத்தன அவைகள் கிடைத்தன இவைகள் கிடைத்தன என்று செய்தியை பரப்பி அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய எங்கள் கட்சிக்கு இருக்கிற வாய்ப்பை சீர்குலைப்பதற்காக தேர்தலை நிறுத்துவது போன்ற காரியங்களை செய்வதற்கு பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இது நடக்கிறது என்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அதுதான் இதற்கான காரணம் தேர்தல் தான் இதற்கான காரணம் இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற ரைடு என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் வருமான வரித்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது முடிவு செய் அவங்க அவங்க எடுத்த முடிவு காரணமாக தான் இந்த ரைடு நடந்தது அப்படிங்கிற பதிலே நீங்கள் ஏற்கிறது ஏற்கவே இல்லை இல்லை அவங்க எடுத்த முடிவு அதாவது வருமான வரித்துறை சோதனை என்பது ஒரே நாளில் ஒரு சோதனை நடத்த முடியாது அவர்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பெற்று அதற்கு பிறகு வந்து அவர்கள் ரைடு நடத்தணும் இன்ஃபர்மேஷன் அவர்கள் பெற்றிருந்தால் அந்த ரைடையும் தேர்தல் வளைத்ததுக்கு பிறகு வைத்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கலாம் அதை வைத்து அதை ஆனால் இப்போது நடந்த ரைடு என்பது இந்த தேர்தலுக்காக தேர்தலை முன்னிறுத்தி நடந்தப்பட்ட ரைடு என்பது தான் எல்லாருடைய எண்ணமும் எல்லாருடைய கருத்துக்கள் ஒன்று ரெண்டாவது விஜயபாஸ்கர் வீட்டில் வரம்பு மீறிய நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன அவருடைய மகள் வந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கே அனுமதிக்கவில்லை ஒன்று இரண்டாவது நம்முடைய சரத்குமார் வீட்டில் நடந்த ரைடு என்பது நேற்று தான் அவர் வந்து சரத்குமார் வந்து அவருடைய வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினார் அந்த வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது யாரை ஆதரிப்பது என்று அவர் முடிவு செய்யவில்லை ஆனால் அவர் எங்களைத்தான் ஆதரிக்கிறார் என்று அமைச்சர் பாண்டியராஜன் சொல்லி கொண்டிருந்தார் தவிர சரத்குமார் எந்த அறிக்கையும் விடவில்லை எதையும் சொல்லவில்லை ஆனால் நேற்றைய தினம் சரத்குமார் அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார் முந்தான முந்தானால் சொன்னார் நேற்றிலிருந்து அவருடைய புறப்புரை இருந்தது ஆனால் அந்த காலையில் சரத்குமார் வீட்டில் ரைடு நடக்கிறது என்றால் இது வந்து அரசியல் காரணங்களுக்காக நடக்கப்படுகிற ரைடு என்பதை தவிர என்ன இருக்கிறது ஒன்று ரெண்டாவது விஜயபாஸ்கர் வந்து நல்லா நன்றாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் வந்து ஜனாதிபதியின் கையில் தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவம் வழங்கப்படுகிறது என்பதற்காக ஜனாதிபதியின் கையில் விருது வாங்க வேண்டியவர் இந்த வெள்ளிக்கிழமை அதற்கு சென்று விருது வாங்க நேற்றைய தினம் அவர் சென்று அந்த விருதை பெற்றிருக்க வேண்டும் அப்படி விருதை பெற்றால் நீங்க வந்து அவர் ஜனாதிபதி விருது வாங்க போறாருன்னு சொல்றீங்க விஜயபாஸ்கரும் அத சொல்றாரு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு நான் மதியம் மதியம் வந்து ஒன்றைக்கு அங்க வாங்கணும் நான் டெல்லி போவதை தடுப்பதற்காக இந்த சோதனை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட இன்னொரு பிரமுகர் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது இன்று மதியம் பன்னெண்டரைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் விஜயபாஸ்கர் வாக்கு சேகரிக்க வருவதாக இருந்தார் அதை தடுப்பதற்காக அவர் வீட்டில் அருகே நடந்திருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறார் இல்லை இல்லை அதாவது இஸ்லாமியர் வாழ்கின்ற பகுதியில் ஓட்டு கேட்பதற்கு வேட்பாளர் தான் வருவதாக இருந்தார் விஜயபாஸ்கர் வருவதாக இல்லை வேட்பாளர் தான் வருவதாக இருந்தால் நான் தான் அந்த ஏற்பாட்டை செய்தேன் மாஸ்கில் தொழுது விட்டு வெளியே வருகின்றவர்களை அந்த வீதியில் வைத்து அவர்களிடம் வாக்கு கேட்கலாம் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு இடத்தில் பார்க்கலாம் என்பதற்காக நான் தான் அந்த ஏற்பாடுகளை செய்தேன் அதில் விஜயபாஸ்கர் வருவதாக இல்லை எந்த அமைச்சரும் அதிலேயே கூட வருவதாக இல்லை அந்த இடத்தில் பணியாற்றுகின்ற காமராஜ் மட்டும்தான் அங்கு இருப்பதாக இருந்தது காமராஜ் மட்டும்தான் வந்தார் வேறு யாரும் வரவில்லை அமைச்சர் காமராஜ் தான் இருந்தார் அவர் மட்டும்தான் வந்தார் வேறு யாரும் வரவில்லை வருமான வரித்துறை சுதந்திரமாக செயல்படுவதில்லை அரசியல் அழுத்தத்திற்காக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்வீங்க இதற்கு முன்பாக கூட நம்ம இந்த வருமான வரி சோதனைகள்லாம் நடத்தும் போது அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது எதிர்கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் நடத்தப்படும் போது எல்லாமே இதுக்கு அரசியல் சாயம் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கொடுத்துற பழக்கம் இங்க இருக்கு ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாமே இந்த மாதிரியான குறிவைத்து அரசியலில் எதிரில் இருக்கிறவங்களை குறிப்பாக வணிக நிறுவனங்கள் இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளில் அதுக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்களை காட்ட முடிஞ்சிருக்காங்க இவ்வளவு ஏன் நீங்கள் வருமான வரித்துறை மட்டுமா தமிழகத்தில் காவல்துறை வச்சு கஞ்சா வச்சு கேஸ் போடுறங்கிற பழக்கத்திலிருந்து இங்கெல்லாம் இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத இதற்கு முன்பாக அரசாங்கத்தில் இருந்தவங்க மத்தியிலையும் தமிழகத்திலையும் அது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நீங்க வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிறத குறிப்பா பண மதிப்பிழத்தலுக்கு பின்னாடி இதுவரை இல்லாத அளவிற்கு வருமான வரித்துறையினர் சோதனைகளை இந்த நாட்டில் மேற்கொண்டு வராங்க இன்னும் கூட சொல்லப்போனா இது எதிர்க்கட்சிகளுக்கு அப்படின்னு கேட்டா இல்லை மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இன்னும் பல்வேறு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வீடுகளில் கூட சோதனைகள் நடந்திருக்கு

அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு நடவடிக்கை அரசு எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கற விதமாக நடவடிக்கைகள்லாம் இருந்தது அப்படின்னு அரசுல இருந்து சொன்னாங்க ஆனா இப்போ வந்து அந்த மாபெரும் நடவடிக்கைக்கு பிறகும் கூட ஆறாக ஓடுகிறது கள்ளப்பணம் அப்படிங்கிற செய்திகளை நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்குது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சிங்கிள் நடவடிக்கை மூலமாக ஒட்டு மொத்தமான லூப்ஹோல்ஸையும் நம்ம ப்ளக் பண்ண முடியும் அப்படின்னா சில காரியங்களில் முடியும் சில காரியங்களில் முடியாது ஆனால் நாம் மணி பண மதிப்பிழத்தல் விஷயத்தில் கள்ளப்பணம் கருப்பு பணத்தை இதைய கணக்கில் கொண்டு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி அது அது நடந்தும் தீர்ந்தது இப்போ அதற்கு பின்பாக இந்த மாதிரியான தேர்தலில் பணப்புழக்கம் அப்படிங்கிறத முழுமையாக பண மதிப்பிழத்தல் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது இதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் நம்மளுக்கு தேவைப்படுது நீங்கள் பண மதிப்பிழத்தல் வருமான வரித்துறை சோதனை இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் இது நீங்கள் ஒரு விஷயத்தில் எல்லா தவறுகளும் அப்படியே நம்ம சரி பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் அதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு இப்போ கூட நீங்கள் குறிப்பா ஆர்கே நகர்ல பணம் ஆறாக ஓடுகிறது கேஷ் ஃப்ளோ அதாவது பண நோட்டுகளாக அப்படிங்கிறத தாண்டி இந்த முறை என்ன பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் உள்ளே போய் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது இது என்னது இது இந்த மாதிரி எல்லாம் எப்படி இதை வந்து சரி பண்ணுறது ஆன்லைனில் கொண்டு போயிட்டு பெண்கள் கிட்டே நீ எந்த எத்தனை சத்து சுடிதார் வாங்கிக்கிறோம் பார்த்துக்கோங்க ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கு வரும் மளிகை கடக்காரரோட டோக்கனை வாங்கி இருந்தா நீங்கள் வந்து பணமாக கிடையாது அதாவது நான் சொல்றது ஐநூறு ஆயிரம் கவரில் போட்டு திருமங்கலத்தில் நடந்தது மற்ற இடங்கள் மாதிரி இல்லை இது வேறு விதமாக மளிகை கடையில் மாதம் பத்தாயிரத்து மாதம் இல்லை இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு வாங்கிக்கோ டோக்கன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் அதனால் பணம் நோட்டுகளாக அப்படிங்கறது மாதிரி இன்று வேறு விதமான வடிவங்களில் வாக்காளர்களை கவர்வதற்காக அல்லது அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை எங்க குறிப்பாக அதிமுக அம்மா கட்சியினர் தொப்பிக்காரங்க வரங்கனாவே மக்கள் வந்து உடனடியாக ஆர்வத்தோட எத்தனை கொடுக்கறாங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்கறதா இன்னைக்கு கார்கே நகர் தெருக்களில் இருக்கக்கூடிய இது ஒரு நீங்க சொன்னீங்கல்ல போகுதா அப்படின்னு இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை ஏதோ ஒரு இடத்துல நடத்தல இத்தனை இடங்கள்ல நடத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆதாரங்கள் துப்புக்கள் இதனோட அடிப்படையில தான் சோதனை நடக்கும் சோதனையில எத்தனை பணம் கிடைச்சிருக்கு இல்ல கிடைக்கல அதுவல்ல விஷயம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எந்த விதமான நம்ம பண விஷயங்களில் சட்ட விதி நூறல்களோ அல்லது அவர்கள் தப்பு செஞ்சுருக்காங்கிறது எல்லாமே இனிமேல் கிடைக்கக்கூடிய அவர்களோட ரிப்போர்ட் மூலமாக தான் அந்த வழக்குகள் வந்து வரும் வரும் ஏற்கனவே பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றிக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் போட்டஸ் அது அதுல வந்து நாங்க வல்லவர்கள் அப்படின்னு பெருமையாக பலர் பேசிட்டு இருந்தாங்க அப்படி வல்லவர்களாகிய பாரதிய ஜனதா கட்சியினருக்கே இங்க நடக்கக்கூடிய புதிய புதிய உத்திகள் எல்லாம் மைக்ரோ நாங்க மைக்ரோ மேனேஜ்மென்ட்ல வல்லவர்கள் தான் ஆனா மக்கள் சக்தியில மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பண விஷயத்துல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இல்ல நாங்க முழுக்க முழுக்க மக்களுடைய ஆதரவு அவர்கள் கிட்ட நேரடியான தொடர்பு இதுதான் எங்களோட மைக்ரோ மேனேஜ்மெண்டை தவிர ஆட்களை வந்து வேறு விதமான வழிகள்ல பண்றதுல எங்களோட வேலை கிடையாது அதற்கான ஆட்களும் நாங்க கிடையாது எங்க ஸ்ட்ரென்த் இல்லைங்க நாங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லைங்க எங்களுக்கு அந்த ஸ்டென்த் அவசியமும் இல்ல எங்களுக்கு வேறு விதமான நேரடியான வெளிப்படையான மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் தெரியுமே தவிர பூத் லெவல் ஆட்களை போட்டு அந்த ஆட்கள் மூலமாக மக்களை தொடர்பு கொண்டே நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது சிபிஐ வருமான வரித்துறை போன்றவை எல்லாம் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது போன்ற செயல்பாடுகளில் பாரதிய ஜனதா கட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா சரி அப்படியே வச்சுக்கலாம் சகோதரி சொல்ற மாதிரி நாங்க அப்படி பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வச்சுக்கலாம் அன்புநாதன் வீட்டில் சோதனை நடந்தது சரி அது நம்ம இவர் வீட்டில் நம்முடைய ரத்தம் விஸ்வநாதன் வீட்டில் சோதனை நடந்தது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் சோதனை நடந்தது சேகர் ரெட்டியின் வீட்டில் சோதனை நடந்தது இப்போ ராமமோகன் ராவ் வீட்டில் நடந்த சோதனை அல்லது நம்முடைய தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை அதனுடைய விளைவுகள் என்ன நீங்கள் சோதனை நடக்கிற போது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு சீஃப் செக்ரட்டரியனுடைய அலுவலகத்தில் அல்லது அவருடைய வீட்டில் சோதனை நடந்தது அதற்கு பின்னால் தொண்ணூறு நாட்களாகியும் உங்களால் அவர் மீது குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் பதிவு செய்ய முடியவில்லை அவர் வந்து சோதனை நடந்ததற்கு அடுத்த நாள் இதே முதல் பார்வை நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற இரண்டு காவல்துறை அதிகாரிகளோட உரையாடினோம் சிபிஐல இருந்து ஓய்வு பெற்ற ரகோத்தம்மனும் இங்கு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி கருணாநிதியோடவும் உரையாடினோம் அப்போ ரகோத்தம்மன் சொன்னாரு ஐடி ரெய்டுக்கும் சிபிஐ ரெய்டுக்கும் அடிப்படையில சில வேறுபாடுகள் இருக்கு ஐடி ரைடுல முடிஞ்சதுக்கு பிறகு அங்க என்ன நடத் என்ன கைப்பற்றப்பட்டதோ அது போன்ற ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல அதற்கான வருவமானத்தை அவங்க கிட்ட காரணம் காட்டிட்டு அந்த விஷயத்த செட்டில் பண்ணிடலாம் செட்டில் பண்ணிடலாங்கிறத நான் வந்து கோர்ட்ல சொல்லலை மேற்கோளில் சொல்லல அத செட்டில்மெண்ட் ஐடி ரைடினுடைய இறுதியான தீர்வு வந்து செக்கில்மெண்ட் அதுல வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது எஃப்ஐஆர் காசு மற்ற விஷயங்கள்ல போகும் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்ல வந்து எங்க மாதிரி ஆளுகளுக்கே புரியாம இருக்கிற போது சாதாரண மக்களுக்கு இது புரியாது இப்ப நீங்க நீங்க வந்து ஐடி ரைடா இது வந்து அந்த ரைடாங்கிற டிஃபரன்சியேஷன் இப்ப நீங்க சொல்றீங்கல என்ன மக்களுக்கு போய் சேர்ற செய்தி என்ன செய்தீங்கன்னா தமிழ்நாடுடைய தலைமைச் செயலாளருடைய வீட்டில் அலுவலகத்தில் ரைடு நடந்ததாம் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு களங்கம் வருகின்ற வாய்ப்பு தான் இருக்குது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மனசுலவும் அதிமுக ஆட்சி மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா அவங்க வந்து ஊழலே இல்லாத ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை இந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நம்பி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எப்ப ரெய்டு வந்தாலும் அவங்க கிளர்ந்து எழுவாங்க அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனா நடைமுறையில நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகே சொல்றேன் கொன்கா தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதா சிறைக்கு போனதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வந்து விமர்சனங்கள் இருக்கு குற்றச்சாட்டுகள் பிறகு சில அரசியல் கட்சிகள் இந்தந்த விஷயங்களுக்காக இவ்வளவு பணம் வாங்குறாங்க ஆட்சியில அப்படின்னு போர்டு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி பட்டியல் வெளியிட்டு போராட்டங்களை நடத்தினாங்க அது வந்து நடந்தது அது இது அப்படி நடந்ததுனா ஒவ்வொரு பத்திரிகை தர்மம் என்பது இதில் வந்து முழுமையாக கடைப்பிடிக்கவில்லை அதாவது இப்போ நக்கீரன் எழுதினாலோ அல்லது தினமலர் பத்திரிகை எழுதினாலோ எங்களுக்கு எதிராக எழுதுவது எங்களுடைய குற்றச்சாட்டை சொல்வது எங்களுடைய குற்றச்சாட்டை சொல்வதற்காகவே ஒரு பத்திரிகை நடத்துவது என்கின்ற அளவில் தான் அவருடைய நோக்கம் இருக்கிறது அவர்கள் வந்து நடுநிலையாக இதை எழுதுவதில்லை மற்ற பத்திரிகைகளை போல் தினமணி இருக்கிறது அல்லது தி ஹிந்து தமிழ் இருக்கிறது இப்படிப்பட்ட பத்திரிகைகளில் புரோஷன் கான்ஸ் ரெண்டுமே எழுதுகிறார்கள் ஆனால் சில பத்திரிகைகள் எங்களுக்கு எதிராக மட்டுமே எழுதுறாங்க சில பத்திரிகைகள் எழுது எதிராக எழுதுறாங்க போராட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்பவும் எந்த ஆட்சி நடந்தாலும் இது மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லி இது போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க போராட்டம் நடத்த ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் அதை வர முடியாதவர்கள் சரி ஆட்சி மேல சகோதரி இருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சி மேல எப்போது ஆட்சிக்கு வர பிஜேபி எப்போது ஆட்சிக்கு வர போகுது நீங்க நான் சொல்கிறேன் என்றால் தமிழ்நாடு 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 ஏன் வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது என்ன காரணம் ஒரு ஒரு காலத்திலும் காங்கிரஸ் வர முடியாது ஒரு காலத்திலும் பிஜேபி வர முடியாது எனவே தமிழ்நாட்டுக்கு நாம் ஏன் உதவ வேண்டும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் வந்து எந்த உதவியும் செய்வதில்லை ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகளை மீறி நாம் வர முடியாது ஏன் இங்கு நாம் இந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் கருதுகிறார்கள் நீங்க ரைடுக்கான தீர்வு என்ன ஆச்சு அதுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு இந்த ரைடு எல்லாமே இன்கம் டேக்ஸ் முறையாக கட்டாததுக்கு வருமானத்துக்கு வருமானத்தை மறைத்ததற்கு உரிய ஆவணங்களை சேகரிக்கும் பணி மட்டும்தான் இதுல அதன் அளவுல இதற்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது ரைடுல அப்படிங்கிற கருத்தை வந்து ஐடி அதிகாரிகள் இல்லை ஐடி அதிகாரிகள் இந்த கருத்தை சொல்றாங்க இப்போ நேற்று வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்திருக்கு ஐ நீங்க சொல்ற ஐடி ரைடு தான் அது இது வந்து சிபிஐ ரைடு இல்லை ஐடி ரைடு இல்லை டெக்னிக்கலா செட்டப்படி இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இது எத்தனை தமிழக சாதாரண மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஏதோ கோடி கோடியாக பணம் இருந்தது விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு செய்தார்கள் என்ன சொல்கிறார் ஸ்டாலினே என்ன சொல்கிறார் இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிறார் இல்லை அப்படி அவர் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இவர் வருகிறார் இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்த தான் வருகிறார்களே தவிர உண்மைகளை எங்கே வெளியே தெரிகிறது தற்செயலாக நடக்கக்கூடிய வருமான வரித்துறை நடத்தக்கூடிய ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட அதை அதனுடைய விளைவு வந்து ஒவ்வொருவருடைய இமேஜை டார்னிஷ் பண்றதாக இருக்கு ஒரு பெயர் ஒருவருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய விளைவு வந்து சேருது ஒன்றுமே கிடைக்காட்டாலும் சிலருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களுடைய கைப்பாவையாக இது போன்ற துறைகள் செயல்படாது எங்களுடைய ஆட்சியின் கீழே அப்படின்னு உங்களால உறுதியாக சொல்ல முடியுமா அங்கொன்றும் இங்கொன்றுமாக அபரேஷன்ஸ் இருக்கலாம் இல்ல இல்ல நான் அபரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல விதிவிலக்குகள் அப்படிங்கிறது எல்லா நிர்வாகத்திலயும் இருக்கும் நான் அதுக்குள்ள போகல ரெண்டாவது என்னோட இமேஜ் பாதிக்கப்படும் சோதனை நடத்தினாலே என்னோட இமேஜ் போயிரும் அப்படின்னா ஒரு குற்றத்துக்கு நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடுறோம்

இந்த நாட்டுல யாரு மேல சோதனை நடத்துறது சொல்லுங்க நீங்க பிரபலங்கள் மேல இப்ப வந்து ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல சொல்றீங்க இந்த பண மதிப்புல நவம்பர் எட்டுக்கு அப்புறமே தமிழ்நாட்டுல நூற்று கணக்கான நிறுவனங்கள் நபர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சோதனை நடத்தப்பட்டிருக்கேன் எட்டுல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய சோதனைகள் தான் இது இது வழக்கமாக எதுக்கும் தொடர்பே இல்லை நிச்சயமாக வருமான வரித்துறையினுடைய சோதனைங்கிறதும் இடைத்தேர்தலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இதை நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் இன்னொன்னு சொல்றேன் பிஜேபி இந்த விஷயத்தை தூண்டி விடுதுங்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி மென்ஷன் எதிராளிகளும் துரோகிகளும் சேர்ந்து செய்த கூட்டு சதிங்கிறார் விஜயபாஸ்கர் அவர் வந்து என்னோட குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பலாரு அதுக்கப்புறம் அந்த துறையினர் விளக்கம் சொன்னாங்க நான் அனுமதிச்சோம் அவர் அனுப்பலன்னா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது திரு தலவாய் சுந்தரம் இது இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் சொல்றாரு திரு அன்வர் ராஜா அவர்கள் மட்டுமே இது பிஜேபியின் சதி இது பிஜேபி மத்திய அரசாங்கம் அப்படின்னு விஷயத்த சொல்றாரே தவிர அதிகாரப்பூர்வமா நீங்க தலைமையில் இருக்கிறது யாரு ஏன் சொல்லிட்டு நேற்று சகோதரர் கூட சொன்னாரு இன்னொரு பிளவுக்கு ஆதரவா இருக்கு அந்த நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர் வானதி சீனிவாசன் வந்து இடைத்தேர்தலுக்கும் இந்த சோதனைக்கும் சம்பந்தம் இல்லன்னு சொன்ன சொன்ன அடுத்த நிமிஷம் அதை நாங்க ஏற்கிறோம் ஊடகங்கள் ஏற்கிறோம் ஏன்னா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மையாக இருக்கும்னு

இவர் விஜயபாஸ்கர் தலையிட்டு அந்த போராட்டத்தை வா வாபஸ் வாங்கிக்கிறதுக்காக திரும்ப பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னதை அங்கு வலியுறுத்தி அந்த போராட்டத்தை திரும்ப பெறுவதற்கு முயற்சிகள் எடுத்தார் அதாவது நெடுவாசல் போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான நெடுவாசல் போராட்டத்துக்கு விஜயபாஸ்கர் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையவராக இருக்கிறாரோ அப்படிங்கறதன் காரணமாக அவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது ஒண்ணு அது அது ஒண்ணு ரெண்டாவது நீட்டு தொடர்பாக அவர் இப்போ வந்து டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வந்தார் டெல்லிக்கு அது அது தொடர்பாகவும் போயிட்டு வந்தார் அங்க அவர் யாரிடம் என்ன பேசினாருங்கிறது தெரியல அது தொடர்பாகவும் அவர் வந்து இதுல குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்னு சந்தேகங்கள் அவரோட குழந்தை சிபிஎஸ்சி ல தான் படிக்குதா அப்படிங்கறதையும் கேட்டு சொல்லுங்க அந்த சந்தேகம் கூட வரலாம் ஏன்னா ஒருவேளை மத்திய அரசு கல்வி வாரியத்துல அந்த குழந்தை படிக்கும் அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு துறையில அவர் அவரோட அமைச்சர் வேலையை பண்றதுக்காக அவர் எடுக்கப்பட்ட முயற்சிகளா இருக்கலாம் அவர் சொந்த ஊர்ல அவர் முயற்சி பண்ணிருக்கலாம் இதற்கும் இந்த வருமான வரித்துறை சோதனை மூலமாக எந்த விதத்துல லிங்க் பண்ண முடியும் நாம ஒரு நபருடைய மத்திய அரசு மத்திய அரசு தமிழ்நாட்டின் அர மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பின்னாடி அவர் தலையிடக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு விளைவாக வந்து சேருதுன்னா அதுல அவர் பெயரை டார்னிஷ் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னா நெடுவாசல் பிரச்சனை எங்க மத்திய அமைச்சர் அங்க போனாரு பேசினாரு அதுக்கப்புறம் அவங்கள நேரடியாக தர்மேந்திர பிரதான பார்க்க வச்சாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த காலத்துல ஏதாவது ஒரு அழுத்தத்தை அவரு கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னா அது இல்லை அது முடிஞ்சுது ரெண்டாவது நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக மத்திய அரசாங்கம் இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்கு மாநில அரசு ஒரு பக்கம் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்றோங்கிறது வருமான வரித்துறை சோதனை மூலமா திரு விஜயபாஸ்கர் நீட்டுக்கும் அதையும் கொண்டு வந்து எந்த ஒரு புள்ளிய நீங்க வந்து சேர்த்த முடியும் சரி

நீங்க ஒண்ணு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ரைடில் எல்லாமே குறைஞ்சபட்சமாவது முப்பது நாள் டைம் வந்து அவங்களுக்கு வந்து பிக்ஸ் பண்ண முடியும் அதை வச்சுதான் அவங்களோட ஃபோர்ஸ் அங்கே இறக்குறதோ இல்லை அதிகாரிகளோட விசிட்ட ஃபைனலைஸ் பண்றதோ நடக்குமே தவிர இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்களாக ஏதோ ஒரு விதத்தில் இதை பிஜேபியும் மத்திய அரசையும் லிங்க் பண்ணி எப்படி இருந்தாலும் ஆர்கே நகர்ல தோத்து போறங்கறத நில தான் இன்னைக்கு அங்கே இருக்கு தொக்விக்காரங்க தோக்குறாங்க அப்படிங்கற விஷயம் தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய முடிவே இந்த தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அதனால ரைடு பண்ணிட்டாங்க அதனால எங்க வேலை இமேஜ் காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிற வேணாம் இது உதவிகரமா இருக்கும் இந்த பகுதியை நிறைவு செய்யணும் நீங்க தோல்வியை தழுவுறத தவிர்ப்பதற்காக இது போன்ற சொல்றீங்க சொல்லுங்க நம்ம ஊர் கட்சி மட்டும் இந்த தேர்தலை தள்ளி போட்டு கூடாது தேர் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதற்காக தேர்தலை தள்ளி வைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது சரத்குமார் வீட்டில் ரைட் பண்ணதுங்கிறது வந்து இவங்க சகோதரி சொல்கிறாங்க உடனே எப்படி பண்ண முடியுங்கிறாங்க அதை நீங்கள் ஏற்கனவே வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் ரைட் பண்ணும்போது அதை சேர்த்து பண்ணிடு அவ்வளோதான் விஜயபாஸ்கர் வீட்டில் எப்போது சேர்த்து பண்ணிடு அவருக்கு டாக்டர் கூட நீங்கள் அனுமதிக்கலை அவருக்கு டாக்டர் வந்து அவர் அதை கூட அனுமதிக்க அனுமதிக்கலை அவர் வந்துட்டார் வேற விஷயம் அவர் கேட்டதுக்கு முன்னால்தான் அது நடந்தது ரெண்டு மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இந்த பணமாற்ற விஷயங்களில் மிக அதிகமான ஊழல் பண்ணது அங்க வங்கியினுடைய மேலாளர்கள் தான் இந்தியா மூரா கோடிக்கணக்கான ரூபாயில் வாங்கிட்டு அவங்களாம் எல்லாமே சட்டத்தை மீறி கொடுத்துட்டாங்க ஒரு வங்கி யாருக்கு

ரைடுகள் இத்தோடு நிற்காது தென் மாநிலங்கள் மீது கவனத்தை திருப்பும் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணிக்கு அரவணைப்பு சசிகலா அணியை அலற வைப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி கொற்றை தமிழ்நாளிதில் வந்திருக்கு தலைப்பே வந்து எல்லா செய்தியையும் சொல்லிடுச்சு உள்ளர்கள் விவரங்களுக்கு அப்புறம் போகலாம் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த கட்டுரையாளர் அந்த அவரோட கண்ணோட்டத்துல சில இன்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவரோட கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காரு ஆனால் தென் மாநிலங்கள் மீது பாஜக கவனம் அப்படிங்கிற விஷயம் உண்மை ஏனென்றால் எங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ரெய்டுகள் நடப்பதும் உண்மை தென் மாநிலத்தில் செலுத்ததுங்கிறதும் உண்மை உண்மை ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டா ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் அதுல எடுத்துக்கிறாரு அதுல இருந்து ஏதாவது தொடர்புபடுத்த படுத்த முடியுமான்னு பாக்குறாரு அதாவது வெறும் ரெய்டு மட்டுமே நடத்தினா கட்சி ஆட்சி பிடிச்சிடமே என்ன சரி அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எல்லாத்து ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்களோட இமேஜை டானிஷ் பண்ணி கட்சி ஆட்சி பிடிக்கலாம் இல்ல மத்திய அரசாங்கம் இதற்கு முன்பாக மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் கூட ரெய்டு நடத்தி கட்சி அப்படியே வச்சிருக்கலாமே அரசாங்கத்திலேயே நடத்த முடியல அதனால ரெய்டுகள் மூலமாக ஆட்சி பிடிக்கின்ற சாத்திய கூறு இல்ல அதை பத்தி எண்ணம் எங்ககிட்ட இல்ல ரெய்டு மூலமா ஒரு கட்சியை வளர்க்க முடியாது

அந்த வாக்குகள் அப்படிங்கிறத பெறுவதற்காக ரெய்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தென் மாநிலங்கள் மீது கவனங்கிற விஷயம் உண்மை நான் அந்த பாட்டு நான் ஒத்துக்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்தாக வேண்டும் தென் தென் மாநிலங்களிலும் வட மாநிலங்கள் மாதிரி ஆட்சியை பிடித்தாக வேண்டும் ஒரு அரசியல் கட்சியாக எங்களுக்கு இது எங்களுடைய இலக்கு இந்த இலக்கை அடைவதற்காக தென் மாநிலங்கள் மீது நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான உத்திகளை வகுக்கிறோம் அதற்கான செயல் திட்டங்களை வகுக்கிறோம் உள்ளூர் பிரச்சனைகள் வந்து எந்த இடத்துல வந்து தமிழகம் பின்தங்கி இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சகோதரர் சொன்னாரு நாங்க வந்து நேர்மையா நேர்மையாங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த முடியாது ஏனென்றால் எத்த மாதிரி வழக்குகள்ல அவங்களோட தலைவர்கள் சிறைக்கு சென்றார்கள் என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாரும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அல்ல தண்டனை பெற்றவர்களாக இன்று அவர்கள் கட்சியின் அதிகார இருந்தவர்கள் மாறி இருக்கிறார்கள் அந்த விஷயத்தை சொல்ல முடியாது ஆனால் தண்டனை பெற்றவர்கள் இதுவரைக்கும் அதிகாரத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நீங்க அதிகாரத்துல இல்லாதவர்கள் இருந்தவர்களை வந்து நீதிமன்றம் அபெட் பண்ணிடுச்சு இல்ல நீங்க சூழல் அப்படி மாறிச்சு அவருடைய இறப்பு அப்படிங்கறது ஒரு வேளை இல்லாம இருந்தா நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புக்கு நம்ம கொடுக்கிற விளக்கம் தானே அது நீங்க நீங்க அப்படியே வெச்சிட்டா கூட இன்னைக்கு தமிழகத்துல ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குதா அப்படின்னா எதிர்கட்சிகள் அல்ல நாங்க சொல்லல சாதாரண மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க கான்ட்ராக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை கமிஷனு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா நியாயமா இந்த அரசாங்கத்துல கிடைக்க முடியுமான்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லைங்க லோக்கல் எம்எல்ஏ பாருங்க எம்பி பாருங்க அவங்க ரேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதாங்க நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த மாநிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்துல கொண்டு வரணும் இன்னைக்கு வட இந்திய மாநிலங்கள்ல என்னவெல்லாம் பிஜேபியின் மீது பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ மத சாயம் அதையெல்லாம் உத்தர பிரதேச தேர்தல் உடைச்செறிஞ்சிருக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு வேறு விதமான ஒரு மாற்றத்திற்கு தயாராகி வருகிறார்கள் அந்த மாற்றம் தென்னிந்திய மாநிலங்களிலும் எதிரொலிக்கும் என்கிற நம்பிக்கையோட நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேசத்தை அவங்க கோட் பண்ணிட்டாங்க அதனால அதே அத வச்சே நான் அவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன் தேர்தல் பயினிக்காங்க உத்தர பிரதேசத்துல எதே அத கொண்டு வந்து கேட்கல வந்து ஒரு கட்சி வாக்களை வாக்கு வாக்கு பெறுவது தேர்தல் ஒரு கட்சி வாக்கு பெறுவது அவங்க மேல இருக்கக்கூடிய நேர் பிம்பத்தின் காரணமாக அவங்களுடைய நல்ல செயல்கள் மூலமாக மக்களை கவர்ந்து வாக்குகளை பெறுவது நேர்வகையான அரசியல் இன்னொன்று எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய இமேஜை காலி பண்ணி அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சு அவர்கள் செய்த தவறான விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அந்த இரண்டும் மூலமாகவும் அதிகாரத்துக்கு வர முடியும் யூபியில் வந்து அவங்க அவங்களுடைய நல்ல நல்ல வகையான அவங்களுடைய கருத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அதை வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல விதத்தில் அவங்க புக்கில் இருக்க பூத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க கருத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற்றார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தென் மாநிலங்கள்லேயும் நாங்கள் வேலை செய்வோமே தவிர இந்த கட்டுரையில் சொன்ன மாதிரியான ரைடு மூலமாகவோ அல்லது மத்திய பதவி தர சொல்லி எதிர்கட்சிகளில் இந்த ஆட்களை கூப்பிட்டோ அந்த முயற்சிகளுக்குள்ளே போக மாட்டோம் இப்போ உத்திரப்பிரதேசத்துலேயே பிஜேபி வெற்றி அடைந்ததுக்கு காரணம் வந்து பிஜேபிக்கு இணையான ஒரு தலைவர் காங்கிரஸ்ல இல்லாமல் போனதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் காங்கிரசினுடைய வீக்னஸ் அதாவது எதிரியினுடைய பலவீனம் அதுதான் வந்து இவருடைய வெற்றிக்கு காரணம் நம்பர் ஒன்று மாநிலத்தில் மாநிலத்தில் தலைவர்கள் இருக்காங்கல்ல ஆமா மாநிலத்தில் தலைவர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் பிரதமர்

இவர்கள் சொல்வதை போல நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர உங்களுக்கு எதிராக இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற தலைவர்களே இமேஜை டேமேஜ் பண்ணுவது அதை அதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்துவது எந்திரத்தை பயன்படுத்துவது என்பது போன்ற வேலைகளில் தான் பிஜேபி முதன் முதலில் அதை துவக்குகிறார்கள் இப்போ வந்து இப்போ என்ன இருங்க 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 நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னால் நடந்த ரைடு அப்படிங்கிறதுக்கும் இது அது வந்து யதார்த்தமாக நடந்த ரைடு

எங்கள் அம்மா உயிரோடு இருந்து அவங்க முதலமைச்சர் ஆசனத்தில் அங்கே உட்காந்துருந்தேன் அந்த ரைடு நடந்திருக்குமா நீங்கள் அவங்க உயிரோடு இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காது முதல்ல இது பொலிட்டிக்கல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் முதலே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது பொலிட்டிக்கல் கேஸு இது அரசியல் சம்பந்தமான கேஸு இது ஊழல் வழக்கில் என்னுடைய இதே ஏற்கனவே அப்படி தான் ஏன்னா இது இந்த வழக்கை தொடுத்தவர் வந்து சுப்பிரமணியசாமி வழக்கில் தன்னை சேர்த்து கொண்டவர் வந்து நம்ம பேராசிரியர் அன்பழகன் இது அரசியல் ரீதியான வழக்கு ஜெயலலிதா உயிரோட இருந்தால் இந்த தீர்ப்பே வந்திருக்காது அப்படின்னு சொல்வதனுடைய உண்மையான பொருள் என்ன உண்மையான பொருள் என்னவென்றால் இது இது பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாக இது வெகு வேகமாக இந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது சசிகலா மேடம் அவர்கள் முதலமைச்சர் என்று சொன்னதுக்கு பிறகு அவரை இந்த வழக்கில் சிக்க வைத்து தடுத்து உள்ளே அனுப்பிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து நீங்க நீதிமன்றத்திற்கு ஒரு நோக்கம் ஆமா நீதிமன்றத்தை நீங்க நீ என்ன வந்து டான்சி வழக்கெல்லாம் எங்கள் அம்மாவை தண்டிச்சாங்க அவர் உடனே அடுத்த நாளே அவருக்கு வந்து அடுத்த பதவி கொடுத்துட்டாரு திமுக திமுக அப்படி சொல்லிட்டாங்களே நீங்க நீங்க நாங்கள் நான் சொல்றேன் மேடம் அதாவது கீழ்கோட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க

நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீதி வழங்கப்பட்டதுன்னு ஒருவர் ஏற்கோ இல்லையோ ஆனா தண்டனைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் மூணு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல அதை ஏற்றுத்தான் ஆகணும் சட்டத்தின் ஆட்சியை மதிச்சுதான் ஆகணும் உள்ள போற மூணு பேரும் குற்றவாளிகள் ஏற்றிட்டு போறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம்

அது லாஜிக்கா சரியா வரும் தீர்ப்பின் மேல இருக்கு இருந்தாலும் கூட அந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் ஆவணங்கள் இதெல்லாம் ஒரு மூணு ப்ராசஸ் தாண்டி இத்தனை வருஷ காலம் தொடர்ச்சியா இத்தனை பேர்த்தோட கண்ணை தாண்டி தப்பா தான் அரசியல் ரீதியாக நினைக்கக்கூடிய

நேற்று இந்த ரைடு நடக்கும் போது கூட இந்த ரைடு நடக்கும் போது கூட கேடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களோட பேசும்போது எம்பத்தேழுல எண்பத்தொம்போதுல பாத்திருக்கிறோம் ரைட தொண்ணூறுகள்ல பாத்துருக்குறோம் நாங்க பாக்காத ரைடா நாங்க பாக்காத வழக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அது மாதிரி மிரட்டுனா நாங்க மிரண்டுவோமா நாங்க மிரண்ட் யாருடைய மிரண்டலுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம் நீங்களே நாங்க முதல்ல சொல்லிட்டு அது காங்கிரஸா இருந்தாலும் சரி அது பிஜேபி இருந்தாலும் சரி

சில வழக்குகள் இருக்குல்ல காவல்துறையினரே ஒரு ஒரு வீட்டுல கொண்டு வந்து சில பொருட்களை வச்சிட்டு இவர்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு சிறை சிறையில் அடைக்கிறோமே அந்த மாதிரியான நிலையெல்லாம் இதுல இருக்கா இல்ல இவங்க சைடுல வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்கு அல்லது சட்டம் தெரியாம சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதும் சேர்த்தா

சரத்குமார் வீட்ல இப்படி உடனே ரைட் பண்றீங்க நேத்து அவர் ஆதரவு கொடுக்குறாரு இன்னைக்கு பரப்புரை பண்ண போறாரு உடனே அவர் வீட்டுல ரைட் பண்றீங்க எப்படி ரைட் பண்றீங்க சரத்குமார் நேத்தவரே உங்க பக்கம் இருந்தாரு அப்படின்னு ஒண்ணு செய்யலையே ரைட் பண்ணல

அரசியல் அல்லது தேர்தல் இதை மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல எந்த இடத்துலயும் சோதனைகள் நடத்த முடியாது குற்றச்சாட்டுகளுக்கு விசாரிக்கிறதுக்கு கூப்பிட முடியாது முழுக்க தவிர்த்துட்டு பாக்குறது அப்படின்னு வரும்போது நம்ம ரெண்டு விதமா அந்த விஷயத்தை அணுகலாம் ஒண்ணு ஒரு நபரை பத்தி சொல்லும்போது கூட கூட அவர்களுடைய பின்னாடி அவர்களுடைய பொருள் வந்து எந்த கட்சி ஆட்சியிலருக்கு இருக்கு யார் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் அரசியலுக்குள்ளேயே நாம் ஆனா இது போன்ற துறைகள் அதிகாரத்தால் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றனவா இல்லையா அப்படி இருக்கும் போது

அவரோட முடிவெடுக்கக்கூடிய திறன் இதெல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இந்த அரசியலை முற்றிலுமாக புறம் தள்ளிவிட்டு இல்ல இப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த விமர்சனங்கள் இருக்கிறது உண்மை அதை பற்றிய விமர்சனங்கள் முழுமையாக பொய்யா முழுமையாக உண்மையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளையும் நாம இப்ப போக வேண்டாம் ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆன்சருக்கு தான் நான் இங்க வரேன் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு துறையை பயன்படுத்துறது இந்த அரசாங்கம் பண்றது இல்ல எங்களோட கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதிராளிகளுடைய பலவீனங்கள் அப்படின்னு கணக்கு போட்டா அவர்கள் வந்து இழந்து வரக்கூடிய செல்வாக்கு எதனால வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல தப்பு பண்ணியிருக்காங்க இதுதான் எங்களுடைய எண்ணமா இருக்குதே தவிர அட்வான்டேஜுக்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்துங்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது எங்க கட்சி என்னைக்கும் பாசிட்டிவா ஒரு நேர்மறையான சிந்தனையோடு மக்கள்கிட்ட எப்படி ஆதரவை பாசிட்டிவா டெவலப் பண்றங்கிறதா நாங்க யோசிக்கிறோமே தவிர இந்த மாதிரியான குறுக்கு வழிகள் அரசியல் எதிராளிகளை அவர்களுடைய பலவீனங்கள் எது என்று தெரிந்து துறை ரீதியான நடவடிக்கை வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒருத்தர் கிட்ட தப்பு நடந்திருக்குன்னா அவங்க எதிர்க்கட்சின்னா அங்க போகவே வேண்டாம்னு நாங்க சொல்ல முடியாது அவங்க அவங்க துறைக்கு முழுமையான சுதந்திரம் அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும் அவங்களுடைய கொள்கை சார்ந்து எல்லா இடங்கள்லையும் செல்வாக்கை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் அதை தாண்டி சமாஜ்வாதி கட்சி பிஎஸ்பி போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது த காங்கிரஸ் பிஜேடி போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் டி ஆர் சிபிஎம் போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஆர்ஜேடி போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய வேறு சில சிக்கல்கள் ஊழல் அல்லது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துறது இது மாதிரியான பல விஷயங்கள் அவர்களுக்கு பாசிட்டிவாக மாறிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு அவங்க அவங்களுடைய வேறு சில பிரச்சாரத்துக்கு அதுல உடன்பாடு இல்லாதவர்கள் கூட இந்த மாதிரியான கட்சிகளுடைய முறைகேடுகளுக்கு எதிராக உணர்வோடு அவங்க கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த மாநிலங்கள் மீது அவர் கவனத்தை தர்ப்பும் பாஜகவுக்கு செ செல்வாக்கு பெருகுதா இல்லையாங்கிற முடிவுக்கு வர முடியும் அதற்கு இந்த கட்சிகளுடைய பலவீனம் இந்த ஊழல் பலவீனம் அல்லது வேறு சில பலவீனங்கள் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் ஏற்கல அவங்க வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது பலவீனத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைய முடியுமா என்று பார்க்கிறார்கள் என்னுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொறுத்தவரை இப்ப எங்களுடைய கட்சியை உடைத்து இதற்கு உள்ளே வர முடியுமா என்று பார்க்கிறார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இதை பார்த்தது பார்த்து எங்கள் ஆட்சியையும் கலைத்தது ஒரு நூறு நேரத்தில் நாங்கள் பிரிந்திருந்த போது ராஜீவ்காந்தியை கொண்டு வந்து மூப்பனார் அவர்களே தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் கொண்டு வந்து குடிசெய்துக்குள்ள நுழைய வைத்து முயற்சியை பார்த்தார் அதை அவர் விட்டுவிட்டார் திராவிட கட்சிகளை ஒன்றும் செய்யவில்லை இப்போது அடுத்த முயற்சி இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும் பிஜேபி இப்படித்தான் தங்களுடைய வளர்த்து கொள்கிறது என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி டெல்லியில் ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றது சரி ஏழு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முழுமையாக தோற்று அது உள்ளாட்சி ரிசல்ட் வரல என்ன நான் என்ன சொல்கிறேன் என்றால் உங்களுடைய 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 நடவடிக்கையின் மூலமாகத்தான் அது மிகப்பெரிய தோல்வி அங்கே வந்தது ஆம் ஆத்மி எழுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது மூன்றே மூன்று இடங்களில் தான் பிஜேபி கிடைத்தது வெற்றி பெற்றது பிஜேபி பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஷெட் பேக் என்ற எடுத்துக்கொள்ள முடியுமா ஏனென்றால் அடுத்து வந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி விட்டது எனவே இந்த இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வருகிறது இவர்கள் உள்ளேயே மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்ற இடங்களில் சொல்றதுக்கு இன்னொரு சந்தேகமாக அல்லது ஒரு பார்வையாக வரக்கூடியது அரசியல் களத்துல சட்டம் அந்த டெல்லி சட்டமன்றத்திற்குள்ள அது அதிகாரம் உள்ள அமைப்பா இல்லையாங்கிறது விவாதத்துக்குரிய வேற விஷயம் அந்த எழுபது சீட்டுக்குள்ள சட்டமன்ற அமைப்புக்குள்ள ஒரு முக்கியமான பிளேயரை வெளியில் அனுப்பிட்டாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் களம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்குதா அப்ப அது வந்து அவங்க வெற்றி பெறாங்க ஆட்சிக்கு வர்றாங்க அதிகாரத்துக்கு வராங்களா இல்லையோ ஒரு ஒரு ஒருத்தரை வந்து சீன்ல இருந்து வெளியில கொண்டு போயிட்டாங்க ஆமா அதுக்கு என்ன காரணம்னா பிஜேபி தோற்கடிக்கணும்னு நினச்ச மக்கள் காங்கிரஸுக்குன்னு ஓட்டை பிரிச்சு போட்டால் கண்டிப்பாக பிஜேபி தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால காங்கிரஸ் அது வலுவா இருந்து தன்னுடைய வெற்றியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் இல்லாத காரணத்தினால நிகழ்ச்சிக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கட்டுரையில இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஓபிஎஸ் அணிக்கு அரவணைப்பு ஆமா அதான் விஷயத்துல ஆளும் கட்சியான அதிமுகவில் பிளவு உண்டாக்கி உண்டாகிவிட்டது அதில் ஒரு அணி பாஜகவின் கண்ணசைவுக்கு காத்திருப்பது ஊரழிந்த ரகசியம் கட்சியை ஒருமுகப்படுத்த நினைத்த சசிகலா சிறைக்குள் இருக்கிறார் அவருக்கு அடுத்த தலைமையாக பார்க்கப்படும் டிடிவி தினகரனை துரத்துகிறது அதே சமயம் ஓபிஎஸ் அணி தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான அனைத்து மறைமுக உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது பின்னணியில் பாஜக உள்ளது என்பதற்கு பெரிய அரசியல் ஞானம் தேவையில்லை என்கிறார் இதுல என்ன பெரிய அரசியல் ஞானம் வேண்டி இருக்கிறது நீங்க வந்து ஓபிஎஸ் அணிக்கு பின்னணியில் இருக்கிறீர்களா இல்லையா நாங்க இருக்கணும் போட்டு போராடி

நீங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்கும் போது கூட உள்ளாட்சி தேர்தல நாங்க தான் கேண்டிடேட் போட்டோம் நாங்க வந்து போறோம் நிகழ்ச்சினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் நீங்க அதை சொல்லி விஷயத்தை பாத்தீங்கன்னா வேற வேற நாளிதழ்கள்ல வரக்கூடிய வேற செய்திகள் இருக்குல்ல அந்த ஒரு எம் நடராஜனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கார் வழக்கு தினகரனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரா வழக்கு பிஜேபி போட்டதா இல்ல இல்ல எந்த வழக்கும் பிஜேபி போட்டது இல்லை இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல செய்திகள்லயே வராம செய்திகள்லயே வராம திடீர்னு பிப்ரவரி அஞ்சாம் தேதியா பிப்ரவரி ஏழாம் தேதி இரவுக்கு பிறகு அது அவ்வளவு செய்திகளும் திடீரென்று நாளிதழ்களில் மேல வருது அப்படிங்கிறது வந்து அப்படியே நீங்க தான் பதில் செயல் வேகம் அதிகரிச்சி இருக்குது. எதிரான வழக்குகள் எல்லாத்துலயும் அல்லது இவர்களுக்கு எதிரான புகார்கள் அளித்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாள் வந்து மந்தமாக இருந்த துறைகள் இப்ப வந்து செயல் வேகத்தோட செயல்படுது. பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பிறகு பிறகு மட்டும் இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரி மந்த

அவர்கள் விளையாடுகின்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த தேர்தலில் இப்போது நடக்கின்ற ரைடுகள் அவ்வளவுக்கும் காரணம் அதுதான் அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த தேர்தல் இந்த தேர்தலில் அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலில் விளையாட பிஜேபி நினைக்கிறது எங்களை மிரட்டுகிறது இந்த நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுக்கு மக்கள் இந்த இருக்கிறது நிரூபிப்போம் கண்டிப்பாக இந்த தேர்தல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் தலைவர்கள் எவரும் இல்லாத சூழலில் அதிமுக அதுவாக இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது அந்த அழிவிற்கு வேறு யாரோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது பிஜேபி அதனால அவர்கள் பலவீனத்திற்கு அவர்கள் பதில் சொல்லமே தவிர சொல்ல முடியும் அழிவும் இல்லை யாராலும் அதை அழிக்கவும் முடியும் நிகழ்ச்சியில பங்கேஜ் அவருடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்டிருக்கேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்